இது வந்து போரூர் நேத்து போரூர்ல சீஃப் இன்ஜினியர் கூட பா சீஃப் இன்ஜினியர் சீஃப் இன்ஜினியர் வரட்டும் சீஃப் இன்ஜினியர் வரட்டும் போரூர் லேக் ஏரியால மற்றும் அதோடைய கேட்ச்மெண்ட் ஏரியால நேத்து 70ல இருந்து ஒரு 80 சில இடத்துல 85 மில்லிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சு காரணத்தினால் போரூருடைய சர்ப்ளஸ் வந்து ஒரு கெனால் வழியாக தண்ணி வந்து வெளியே போயிட்டு இருக்குது. அது வந்து கெனால்ல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இந்த ஏரியா லோலைங் ஏரியாவில் வந்து ஒரு ஒரு 10-15 ஸ்ட்ரீட்ஸில் வந்து தண்ணி இருக்கிறது. காலிவிட கொஞ்சம் குறையுது, பட் இட் வில் டேக் சம் டைம் டு ரிடியூஸ் த வாட்டர். ஆக்சுவலாக இதுக்கு ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் தமிழ்நாடு அரசால் இப்போ தான் நான் நீர்வளத்துறை அதிகாரிகளோட பேசினேன். ஒரு 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பர்மனென்ட் ஒரு பிகர் கெனால் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இட் வில் டேக் சம் 5-10 மந்த்ஸ். ஒரு 30-40% முடிஞ்சது. அது முடிச்ச பிறகு இங்கே ஒரு ரிலீஃப் கிடைக்கும். பட் ஆஸ் ஆஃப் நவ் வந்து போரூருடைய சர்ப்ளஸ் வந்து தண்ணி குறையுது. ஆட்டோமேட்டிக்லி இந்த ஒர்க் ரிடியூஸ் ஆகும். அதே நேரத்தில் நீர்வளத்துறை அதிகாரிகள் அதற்கு வரக்கூடிய சர்ப்ளஸ் வாட்டர் மாற்று வழியாக கூட ட்ரெயின் ஆஃப் பண்ணால் வந்து முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமாக கூட ஆலோசனை வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு அது பண்ணதாக ஏற்பாடு பண்ணுவோம். ஆக்சுவலி டுடே வந்து அர்லி மார்னிங் தான் இருந்தது. ஸோ அஃபிஷியல் ஆர்டிசிஸ் எல்லாம் இங்கே இருந்தாங்க, மினிஸ்டர் மேயர் எல்லாம் இருந்தாங்க. ஸோ வி வர் இன் அதர் ஏரியாஸ் அண்ட் வி ஹவ் கம் டு சீ இட். The corporation will take all help to give all necessary help to the people over. Actually, streets le irke water, not in the houses. 2 to 3 feet தண்ணி இருக்கு. அதுவும் தண்ணி குறையுது அப்படிதான்.